வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகளை விளக்கி கணவனும் மனைவியும் வசியமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிகத்தை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது, என் பேச்சை என் கணவர் கேட்க மாட்டுறாரு, என் பேச்சை என் மனைவி கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கான பதிவு இந்த பதிவு. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னதுனால இந்த வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இந்த தாந்திரிகம் நீங்கள் செய்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகி ரொம்பவே சந்தோஷமாக வாழ்வாங்க. இது ரொம்ப சிம்பிளான தாந்திரிகம் தான், ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த தாந்திரிகத்தை ஃபாலோ பண்ணி அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த தாந்திரிகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த தாந்திரிகத்தை பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இது என்னன்றது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து சோம்பு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோம்பு. இது ஒரு வாசனை பொருளாக நம்ம பயன்படுத்துகிறோம். மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும். மாந்திரிகத்தில் இது வந்து வசியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இதை எப்படி நம்ம வசியத்துக்காக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இந்த சோம்பை கையில் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 9 முறை சொல்லி நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதை சாப்பிடக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுக்கு வசியமாவாங்க. குடும்பத்தில் மாமியார் மருமகள் சண்டை, கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இதுலேயே உங்களுக்கு சரியாகும். நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தினா நல்லது மட்டும் தரும், கெட்டதுக்கு பயன்படுத்தினா வேலையே செய்யாது ஃபஸ்ட்டு. ஏன்னா இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் அந்த மாதிரி. சரி, இப்போ இந்த தாந்திரிகம் எப்படி செய்யணும், அதுக்கான மந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே நீங்கள் சமைக்கும்போது சோம்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இந்த சோம்பை கையில் வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் அதை வந்து 9 முறை சொல்லணும். ஓம் நமோ பாலமோகினி டேஷ் மமவசம் குரு குரு ஸ்வாஹா. இப்போ இந்த டேஷில் வந்து உங்கள் கணவனுடைய பெயரோ அல்லது மனைவியோட பெயரோ போட்டு இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லணும். இதை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு, வலது கையில் இருக்கக்கூடிய உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை 9 முறை நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டு இந்த சோம்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது அதை சாப்பிடக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வசியமாவாங்க. யாருடைய பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு வசியமாவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும், கெட்டதுக்கு ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க. சரி, பொதுவாக வந்து ஒருத்தருக்காக செய்கிற மாதிரி தான் இந்த மாதிரி மந்திரத்தில் ஒருத்தர் பேர் சொல்லலாம். இப்போ நீங்கள் மொத்தமாக செய்ய போகிறீங்க, வீட்டில் இருக்க யாருமே உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, பெத்த பசங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, மனைவி உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சில குடும்பத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியும் சொல்கிறாங்க அந்த மாதிரி. அவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான விஷயம், இந்த சோம்பை கையில் வச்சுட்டு ஓம் நமோ பாலமோகினி சர்வஜனம் மமவசம் குரு குரு ஸ்வாஹா, இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும்போது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி யாரும் இருக்கிறது இல்லை. நம்ம நல்லது சொன்னாலும் அது அவங்களுக்கு கெட்டதாக தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வசியம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேச்சை மதிப்பாங்க, நீங்கள் சொல்கிற நல்லது கெட்டதுகளை புரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இந்த தாந்திரிகத்தை நல்லதுக்காக மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால அது அவங்களுக்கு பயனளிக்கும், அந்த பயன் உங்களுக்கு புண்ணியத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வேணும் அப்படின்னா
கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நன்றி. மாந்திரீகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.